ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பிரின்சிபிள் ஆஃப் கம்பஷன் அப்படிங்கிறத மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம கற்றுக்க போகிறோம். என்ன அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட வந்துட்டு 1 kg ஆஃப் ஃபியூல், அந்த ஃபியூல் வந்து எந்த ஃபியூலாக வேணா இருக்கலாம், டீசல் ஃபியூலாக இருக்கலாம், பெட்ரோல் ஃபியூலாக இருக்கலாம், ஹெவி ஃபியூல் ஆயிலாக இருக்கலாம், ஸோ எந்த ஃபியூல் ஆயிலாக வேணால் இருக்கலாம். அந்த 1 kg ஆஃப் ஃபியூல் ஆயிலுக்கு உங்களுக்கு அதை எரிக்க, 1 kg ஆஃப் ஃபியூல் ஆயிலை எரிக்க உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏர் தேவைப்படும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது இல்லையா? உங்களுக்கு வந்து ஸோ இண்டிவிஜுவலாக உங்களால் சொல்ல முடியாது. 1 kg ஆஃப் ஃபியூல் ஆயிலை எரிக்கிறதுக்கு உங்களுக்கு 2 kg ஆஃப் ஏர் வேணும்பா, இல்லை 3 kg ஆஃப் ஏர் வேணும்பா அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா? அதை வந்து நம்ம வந்து அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 1 kg ஆஃப் ஃபியூலை வந்து எரிக்க எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏர் தேவைப்படும் அப்படிங்கிறத எக்ஸாக்டாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கரெக்டாக இவ்வளோ தான் தேவைப்படும். ஸோ 1 kg ஆஃப் ஃபியூல் ஆயில் எரிக்க வந்துட்டு ஒரு 3 kg ஆஃப் ஏர் தேவைப்படும். அது எந்த ஃபியூல் ஆயில் வேணா இருக்கலாம். ஸோ அதைத்தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா சில பேசிக்ஸை, கம்பஷனை பற்றி சில பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியணும். ஸோ அதை பற்றி இப்போ பார்த்துடலாமா? ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப லென்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 30 to 40 மினிட்ஸ் இருக்கலாம். ஸோ இருந்துச்சு அப்படின்னா, ஸோ உங்களால் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் வந்து 30 to 40 மினிட்ஸ் இருக்குது, இதை யாருப்பா உட்காந்து பார்த்துட்டு இருக்கு அப்படிலாம் வந்து நினைக்காதீங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். ஸோ ரொம்ப வந்துட்டு நல்லா, ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி நம்ம இப்போ இந்த கால்குலேஷன் நம்ம வந்து போட்டு பார்க்கலாம். ஸோ ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கம்பஷனோட பேசிக்கை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கம்பஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். ஸோ எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட வந்துட்டு ஒரு சாலிட் ஸ்டேட்டில் உங்களுக்கு ஐஸ் கியூப் இருக்குது. ஓகேவா? ஐஸ் கியூப் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இதுக்கு நீங்கள் வந்து ஹீட் கொடுக்குறீங்க. இந்த இதுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்டர்னல், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எக்ஸ்டர்னலாக நீங்கள் வந்து ஹீட் கொடுக்குறீங்க. அப்போது இந்த சாலி என்ன பண்ணும், உங்களுடைய சரௌண்டிங்லேருந்து, ஸோ இது வந்து சிஸ்டம், இதுதான் உங்களுடைய சிஸ்டம், சரௌண்டிங்லேருந்து ஹீட்டை வந்து அப்சார்ப் பண்ணும், ஹீட்டை வந்துட்டு அப்சார்ப் பண்ணும், அப்சார்ப் பண்ணி லிக்யூடாக கன்வெர்ட் ஆகும். இப்போ இந்த லிக்யூட் என்ன பண்ணும், சரௌண்டிங்லேருந்து ஹீட்டை அப்சார்ப் பண்ணி கேஸாக கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம இப்போது ஹீட் எங்கேருந்து இங்கே மூவ் ஆகுது, சரௌண்டிங்லேருந்து சரௌண்டிங், இது வந்து சரௌண்டிங், அட்மாஸ்பியர் தான் சரௌண்டிங், இந்த சாலிடு தான் சிஸ்டம், சரௌண்டிங்லேருந்து தானே சிஸ்டமுக்கு நமக்கு ஹீட் மூவ் ஆகுது. ஸோ இப்படி மூவ் ஆச்சு அப்படின்னா இதை வந்து எண்டோதெர்மிக் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இன்டர்னலி, ஸோ இந்த ஹீட் வந்துட்டு இன்டர்னலியாக போகுது. ஸோ இந்த சாலிடுக்கு இன்டர்னலாக தானே போகுது. ஸோ அது எண்டோ அப்படின்னா இன்டர்னல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வந்து எண்டோதெர்மிக் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே இப்போது உங்ககிட்ட வந்து ஒரு கேஸ் இருக்குது. இந்த கேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா சிஸ்டம்லேருந்து சரௌண்டிங்கு ஹீட்டை ரிலீஸ் பண்ணும். ஸோ ஹீட்டை ரிலீஸ் பண்ணி லிக்யூடாக கன்வெர்ட் ஆகும். ஸோ மறுபடியும் இந்த லிக்யூடை நம்ம மறுபடியும் கூல் பண்ணோம் அப்படின்னா, இந்த லிக்யூட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஹீட்டை ரிலீஸ் பண்ணி சாலிடாக மறுபடியும் கன்வெர்ட் ஆகும். ஸோ இப்போ நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, ஹீட் எங்கேருந்து இங்கே மூவ் ஆகுது, சிஸ்டம்லேருந்து சரௌண்டிங்கு ஹீட்டு வந்து மூவ் ஆகுது. ஸோ இது நம்ம வந்து எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹீட் வந்து எக்ஸ்டர்னலியாக வெளியே போச்சு அப்படின்னா, அது எக்ஸோ அப்படின்னா எக்ஸ்டர்னலி, எக்ஸ்டர்னலாக நமக்கு வெளியே போச்சு அப்படின்னா அது வந்து எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் அப்படின்னும், இன்டர்னலாக நமக்கு ஹீட் உள்ளே மூவ் ஆச்சு அப்படின்னா அது வந்து எண்டோதெர்மிக் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கம்பஷன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். ஸோ ஏன் வந்து எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் அப்படின்னா, இப்போ இந்த எக்ஸோதெர்மிக் எண்டோதெர்மிக் இருக்கியா, எண்டோதெர்மிக் வந்துட்டு என்தால்பி வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ எப்போ என்டால் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னா, சரௌண்டிங்லேருந்து சிஸ்டமுக்கு உங்களுக்கு வந்து ஹீட்டு மூவ் ஆச்சு அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் என்டால்பியாக இருக்கும். ஸோ எக்ஸோதெர்மிக் பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் என்டால்பி இருக்கும். அதாவது சிஸ்டம்லேருந்து சரௌண்டிங் உங்களுக்கு ஹீட் மூவ் ஆச்சு அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் என்டால்பியாக இருக்கும். ஸோ இது எதுக்கு நான் வந்து எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஃபியூல் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அந்த ஃபியூலில் வந்து நிறைய கம்பஸ்டபிள் எலமெண்ட் இருக்கும். ஸோ கம்பஸ்டபிள் எலமெண்ட் அப்படின்னா ஹைட்ரஜன், கார்பன், சல்ஃபர், ஸோ இது மாதிரி நிறைய கம்பஸ்டபிள் எலமெண்ட் வந்து இந்த ஃபியூலில் இருக்கும். இந்த கம்பஸ்டபிள் எலமெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, அட்மாஸ்பியரில் ஹை டெம்பரேச்சர் அப்சார்ப் பண்ணி இந்த ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகிட்டு நமக்கு ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஹீட் என்னாகும், இது வந்து சிஸ்டமா, இந்த சிஸ்டம்லேருந்து நமக்கு சரௌண்டிங்கு ஹீட்டை வந்து ரிலீஸ் ஆகுமா. ஸோ அதனால தான் இது வந்து எக்ஸோதெர்மிக். ஸோ இந்த எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் அப்போ ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும், ப்ளஸ் வந்து பை ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ அதாவது CO2, சல்ஃபர் டை ஆக்சைடு, H2O, இது மாதிரி பை ப்ராடக்ட் நம்ம கிடைக்கும். இப்போ நம்ம ஸோ உங்களுக்கு இப்போ வந்து ஃபயர் உண்டாகணும் அப்படின்னா நமக்கு வந்து என்னென்ன தேவை, ஃபியூல் தேவை, ஏர் தேவை, அண்ட் ஃபைனலி வந்து ஹீட் தேவை. ஓகேவா? ஸோ இந்த ஏர் இருக்கு இல்லையா, இந்த ஏரில் என்னென்ன இருக்கும், 23% ஆக்சிஜன் இருக்கும், ப்ளஸ் வந்து 77% வந்து நைட்ரஜன் இருக்கும். அதாவது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்ககிட்ட 100 kg ஆஃப் ஏர் இருக்குது அப்படின்னா அதில் 23 kg, இதை வந்து நீங்கள் வந்து கண்ணை மூடி சொல்லிடலாம். ஸோ 100 kg ஆஃப் உங்கள்கிட்ட ஏர் எப்படி இருக்குன்னா, கண்ணை மட்டும் உங்களுக்கு 23 kg ஆஃப்
ஆக்சிஜன் இருக்குது இந்த ஏரில் வந்துட்டு, இந்த 100 கேஜியில் 23 கேஜி ஆக்சிஜன் இருக்குது, 77 கேஜி நைட்ரஜன் இருக்குது அப்படின்னு உங்களால் ஈஸியாக சொல்லிடலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஒரு ஆக்டிவ் எலமெண்ட், அதாவது இது வந்து சீக்கிரமாக மற்ற எலமெண்ட்டோட ரியாக்ட் ஆகும். ஸோ அதனால தான் இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஹைட்ரஜன் இந்த கார்பனோட ரியாக்ட் ஆகிட்டு நமக்கு ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் உங்களுக்கு இந்த நைட்ரஜன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்னர் கேஸ், ஸோ அதனால தான் நம்ம இன்னர் கேஸ் சிஸ்டத்தில் அந்த நைட்ரஜன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து இன்னர் கேஸ் அப்படிங்கிறது, இன்னர் கேஸ் அப்படிங்கிறது இது வந்து சீக்கிரமாக மற்ற எலமெண்ட்டோட ரியாக்ட் ஆகாது. அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கம்பஷனோட டைலூட் ஆயிட்டு இது என்ன பண்ணும், இந்த கம்பஷன் நடக்குது இல்லையா, இந்த கம்பஷன் உள்ள ஹீட் எனர்ஜி அப்சார்ப் பண்ணிடும், இந்த நைட்ரஜன் அப்சார்ப் பண்ணிட்டு இந்த கம்பஷனோட டெம்பரேச்சர் இது வந்து ரெடியூஸ் பண்ணும் இந்த நைட்ரஜன். ஆனால் இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணும், இந்த எலமெண்ட்டுக்கு எலமெண்ட் இது ஒரு ஆக்டிவ் எலமெண்ட் அப்படிங்கிறதுனால மற்றொரு எலமெண்ட்டோட சீக்கிரமாக ரியாக்ட் ஆகிட்டு ஹீட்டை வந்து சீக்கிரமாகவே ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஸோ உங்களுடைய ஃபியூலோட பேர்னிங் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா, குவான்டிட்டி ஆஃப் ஏர் பொறுத்தா இருக்கும். ஸோ நீங்கள் அதிகமான ஏர் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பஷன் அப்படிங்கிறது பெட்டர் கம்பஷனாக இருக்கும். அதே நீங்கள் வந்துட்டு தேவையான ஃபியூலுக்கு கம்மியாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கம்பஷன் வந்து இன்கம்ப்ளீட் கம்பஷனாக இருக்கும். ஸோ இதுபோக நமக்கு வந்துட்டு, ஸோ உங்களுக்கு ஃபியூலை வந்துட்டு பேர்ன் பண்ண தியரட்டிக்கல் மினிமம் குவான்டிட்டி ஆஃப் ஏரை விட உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே உங்களுக்கு ஏர் தேவைப்படும். ஸோ இந்த தியரட்டிக்கல் மினிமம் குவான்டிட்டி ஆஃப் ஏர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் இடத்துல இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை விட கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் எக்ஸஸாக நமக்கு வந்து ஏரை வந்து கொடுத்து தான் நமக்கு வந்து இந்த கம்ப்ளீட் கம்பஷனை நம்ம வந்து பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போது உங்களுக்கு வந்துட்டு ஏர் சப்ளை, நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு 1 கேஜி ஆஃப் ஃபியூல் இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் எரிக்க வந்து கம்மியான ஏர் சப்ளை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து இன்கம்ப்ளீட் கம்பஷனாக இருக்கும். ஸோ வந்து பிளாக் ஸ்மோக் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ வந்து கம்பஷன் வந்து கம்ப்ளீட் ஆகாது. அதே வந்துட்டு உங்களுக்கு வந்து 1 கேஜி ஆஃப் ஃபியூலை எரிக்க இந்த தியரட்டிக்கல் மினிமம் குவான்டிட்டி ஆஃப் ஏரை விட கொஞ்சம் அதிகமாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் அதிகமாகவே ஏர் சப்ளை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பெட்டர் கம்பஷனமாக இருக்கும். ஸோ பெட்டர் கம்பஷனாக இருக்கும். அதே நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸஸ் ஆஃப் ஏர் சப்ளை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ சம் ஆஃப் ஹீட் எனர்ஜி வந்து வேஸ்ட்டோட வேஸ்ட் எக்ஸாஸ்ட் கேஸில் நமக்கு எக்ஸஸ் ஹீட் எனர்ஜி எக்ஸாஸ்ட் கேஸோட போயிடும். ஸோ அந்த ஹீட் எனர்ஜியை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதனால் இதனோட இன்ஜினோட எஃபிஷியன்சி கம்மியாகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸோ வந்து கம்ப்ளீட் கம்பஷன் நடக்கணும் அப்படின்னா, இப்போ 1 கேஜி ஆஃப் ஃபியூல் இருக்குது அப்படின்னா, 1 கேஜி ஆஃப் ஃபியூல் இருக்குது அப்படின்னா இதை வந்து இதை எரிக்கிறதுக்கு நம்ம கரெக்டாக எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏர் தேவைப்படும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஏரை நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த ஏரை கொடுக்கணும், இல்லைனா அதோட கொஞ்சம் எக்ஸஸ் ஏரை நம்ம வந்து கொடுத்தா அப்படி தான் நமக்கு இந்த கம்ப்ளீட் கம்பஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஓகேவா? அப்போது நமக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது இந்த தியரட்டிக்கல் மினிமம் குவான்டிட்டி ஆஃப் ஏர்னா என்ன? ஸோ இப்போ நம்ம தியரட்டிக்கல் மினிமம் குவான்டிட்டி ஆஃப் ஏர் எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துலாமா? இப்போ உங்ககிட்ட 100 கேஜி ஆஃப் ஏர் இருக்குது அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அதில் வந்து 23 கேஜி ஆஃப் ஆக்சிஜன் இருக்கும், 77 கேஜி ஆஃப் நைட்ரஜன் இருக்கும். ஓகேவா? ஸோ உங்ககிட்ட வந்துட்டு, ஸோ இதில் இந்த ஆக்சிஜன் அண்ட் வந்து நைட்ரஜனில் நமக்கு எது வந்து கம்பஷன் நடக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இந்த ஆக்சிஜனோடு தானே, இந்த நைட்ரஜன் நமக்கு தேவைப்படாது. அப்போது 1 கேஜி ஆஃப் ஆக்சிஜன் தேவை அப்படின்னா அந்த 1 கேஜி ஆஃப் ஆக்சிஜன் எதில் இருக்கும், 100/23 கேஜி ஆஃப் ஏர். ஓகேவா? ஸோ இதில் தான் நமக்கு வந்து இந்த ஆக்சிஜன் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ உங்களுக்கு தியரட்டிக்கல் மினிமம் குவான்டிட்டி ஆஃப் ஏர் வேணும் அப்படின்னா 100/23 × மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஓகே ரெக்கவர்ட், அந்த ஃபியூலை எரிக்க நமக்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவை அப்படிங்கிறத நம்ம வந்து கேல்குலேட் பண்ணிவிட்டு அதை வந்து 100/23 நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃபியூலை எரிக்கிறதுக்கு எவ்வளோ தேவையான ஏர் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ வந்து சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ வந்து 1 கேஜி ஆஃப் ஆக்சிஜன் உங்களுக்கு தேவை, அது இது இந்த 1 கேஜி ஆஃப் ஆக்சிஜன் வந்து நம்ம வந்து ஆக்சிஜன் மட்டும்தான் நமக்கு வந்து எரிக்க வந்து கம்பஷன் நடக்க ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அப்போ வந்து இது வந்து எதுலேருந்து கிடைக்கும், இந்த ஆக்சிஜன் 100/23 கேஜி ஆஃப் ஏரில் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு தியரட்டிக்கல் மினிமம் குவான்டிட்டி ஆஃப் ஏர் வேணும் அப்படின்னா மாஸ் ஆஃப் எவ்வளோ ஆக்சிஜன் தேவை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து 100/23 மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபியூலை எரிக்கிறதுக்கு எவ்வளோ ஏர் தேவை அப்படி மினிமமாக எவ்வளோ ஏர் தேவை அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த கான்செப்டுக்குள்ளே போகலாம். ஸோ 1 கேஜி ஆஃப் ஃபியூலை வந்து நமக்கு வந்து பேர்ன் பண்ண நமக்கு எவ்வளோ மாஸ் ஆஃப் ஏர் தேவைப்படும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ மாஸ் ஆஃப் ஏர் நமக்கு தேவை அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் ரெக்வர்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, 100/23 × மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் ரெக்வர்ட் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. ஸோ இது நமக்கு தெரியணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் பேசிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பேசிக் தெரிஞ்சாதான் நம்ம 1 கேஜி ஆஃப் ஃபியூலை எரிக்கிறதுக்கு எவ்வளோ மாஸ் ஆஃப் ஏர் தேவை அப்படிங்கிறது நமக்கு தெரியும்.
ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து கம்பஸ்டனோட பேசிக்ஸ் வந்து பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து கெமிஸ்ட்ரியில் லைட்டாக கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, எலமெண்ட்னா என்ன, மாலிக்யூல்னா என்ன, காம்பவுண்ட்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஸோ எலமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சப்ஸ்டன்சஸ் இன் த சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், கார்பன் அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட், ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட், சல்ஃபர் அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட், ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட், நைட்ரஜன் அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட். இது மாதிரி நமக்கு வந்து அதை வந்துட்டு சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இருக்கும் இல்லையா. ஸோ கார்பன் கார்பனாகவே இருக்கும். ஸோ மற்ற எந்த ஒரு இன்னொரு ஆட்டமோட கம்பைன் ஆகாமல் கார்பன் கார்பனாகவே இருக்கும், ஹைட்ரஜன் ஹைட்ரஜனாகவே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த சிம்பிளஸ்ட் ஃபார்மை தான் நம்ம வந்து எலமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மாலிக்யூல் அப்படின்னா கம்பைன் ஃபார்ம் ஆஃப் டூ ஆர் மோர் எலமெண்ட் பை ஸ்ட்ராங் கெமிக்கல் பாண்ட். ரெண்டு இல்லைன்னா அதற்கு மேற்பட்ட எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ ரெண்டு இல்லை அப்படின்னா அதற்கு மேற்பட்ட எலமெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு கெமிக்கல் பாண்டு மூலயமா கம்பைன் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை மாலிக்யூல்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஆக்சிஜன், ஓ டூ. ஸோ ரெண்டு ஆட்டம் ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட், இன்னொரு ரெண்டு ஆக்சிஜன் எலமெண்ட் சேர்ந்து நமக்கு ஓ டூவாக கிடைக்கும். அதே மாதிரி H2O, ரெண்டு ஹைட்ரஜன் எலமெண்ட் ஒரு ஆக்சிஜன் எலமெண்ட் சேர்ந்து நமக்கு H2O கிடைக்கும். அதே மாதிரி ஒரு கார்பன் எலமெண்ட் ரெண்டு ஆக்சிஜன் எலமெண்ட் சேர்ந்து நமக்கு CO2 கிடைக்கும். ஓகேவா. ஸோ வந்து இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம மாலிக்யூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காம்பவுண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, கெமிக்கல் காம்பினேஷன் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் எலமெண்ட், ரெண்டு டிஃப்ரெண்ட் எலமெண்ட் வந்து கம்பைன் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது காம்பவுண்ட் அப்படி சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட், ஹைட்ரஜன் அப்படிங்கிறது இன்னொரு எலமெண்ட். ஸோ டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டாக. ஸோ இது மூணு கம்பைன் ஆகி நமக்கு H2O கிடைக்கும். ஸோ இதில் கார்பன் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் இருக்குது, அதே மாதிரி ஆக்சிஜன் அப்படிங்கிற ஒரு டிஃப்ரெண்ட் எலமெண்ட் இருக்குது. ஸோ ரெண்டு கம்பைன் ஆகி நமக்கு CO2 கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு இதில் பற்றி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, எல்லா காம்பவுண்டுமே மாலிக்யூல் தான், ஆனால் எல்லா மாலிக்யூலுமே காம்பவுண்ட் கிடையாது. ஸோ ஏன் அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட வந்து H2O இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு காம்பவுண்ட். ஏன் அப்படின்னா இது கெமிக்கல் காம்பினேஷன் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் எலமெண்ட். ஸோ ஹைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் இருக்குது, ஆக்சிஜன் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் இருக்குது. அதே மாதிரி இது ஒரு மாலிக்யூல் தான், இதை நம்ம காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லலாம், மாலிக்யூல் சொல்லலாம். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், டூ ஆர் மோர் எலமெண்ட். ஸோ ஹைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் இருக்குது, ஆக்சிஜன் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த H2O நம்ம வந்து காம்பவுண்ட் சொல்லலாம், மாலிக்யூல் சொல்லலாம். ஆனால் இந்த ஓ டூ அப்படிங்கிறது ஒரு மாலிக்யூல், காம்பவுண்ட் கிடையாது. ஏன் அப்படின்னா, ஏன் காம்பவுண்ட் இல்லை அப்படின்னா, காம்பவுண்ட் அப்படின்னு என்னங்கிறது என்ன, டூ டிஃப்ரெண்ட் எலமெண்ட் கம்பைன் ஆகிஞ்சால் தான் அது காம்பவுண்ட். ஆனால் இங்கே வந்து ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஒரு சேம் எலமெண்ட், இன்னொரு சேம் ஆக்சிஜனோட எலமெண்ட்டோட சேர்ந்து நமக்கு ஓ டூ வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, ஓட்டு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா. ஸோ அதனால் இது ஒரு காம்பவுண்ட் மாலிக்யூல், இது வந்து ஒரு மாலிக்யூல் ஆனால் காம்பவுண்ட் கிடையாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த இது கொடுத்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அட்டாமிக் வெயிட்னா என்ன, மாலிக்குலர் வெயிட்னா நம்ம தெரியும். ஸோ இதை பற்றி நமக்கு வந்து பேசிஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோவில் நமக்கு வந்து ரொம்ப டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ ஆட்டம்னா என்ன, மாலிக்குலாம் என்ன, மாலிக்குலர் வெயிட்னா என்ன, வந்து கிராமிக் அட்டாமிக் வெயிட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பிளேலிஸ்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ட் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலாக போக வேணாம், நம்ம வந்து மேலாப்பில் நம்ம வந்து இந்த கான்செப்ட் பேசிக்கை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அட்டாமிக் வெயிட்னா என்ன அப்படின்னா, ரிலேட்டிவ் மாஸ் ஆஃப் ஆட்டம். இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு ஆட்டம் இருக்குது, இப்போது ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, ஹைட்ரஜனோட அட்டாமிக் உங்ககிட்ட வந்து ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. ஸோ அதனுடைய வெயிட் என்ன அப்படின்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1 இருக்கும். ஸோ இதை கிராமிக் அட்டாமிக் வெயிட்டில் எடுக்கணும் அப்படின்னா 1 கிராம் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகேவா. இது வந்து ரிலேட்டிவ் மாஸ் ஆஃப் ஆட்டம் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்ககிட்ட சல்ஃபர் ஆட்டம் இருக்குது அப்படின்னா அதனுடைய அட்டாமிக் வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 32. அதாவது இது வந்து ரிலேட்டிவ் மாஸ் ஆஃப் ஆட்டம். அதாவது என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த சல்ஃபர் ஆட்டம் வந்து ஹைட்ரஜனை விட 32 மடங்கு உங்களுக்கு மாஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம ரிலேட்டிவாக நம்ம சொல்கிறோம். ஓகேவா. நம்ம வந்து எக்ஸாக்டாக சொல்ல 32 தான் இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்ல, இது வந்து ஹைட்ரஜனை விட 32 மடங்கு அதிகமாக இருக்கும், ஆக்சிஜனை விட இது வந்து 16 மடங்கு அதிகமாக இருக்கும், ஆக்சிஜன் ஆட்டம் வந்து ஹைட்ரஜனை விட 16 மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதுதான் நம்ம வந்து அட்டாமிக் வெயிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மாலிக்குலர் வெயிட்னா என்ன அப்படின்னா, ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு H2O அப்படின்னு இருக்கும், CO2 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நமக்கு வந்து மாலிக்யூல் தானே, H2O அப்படிங்கிறது ஒரு மாலிக்யூல், CO2 அப்படிங்கிறது ஒரு மாலிக்யூல் தானே, இதனுடைய வெயிட்டை சொல்கிறது தான் மாலிக்யூலர் வெயிட். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்த்தலாமா. ஸோ இப்போ உங்ககிட்ட வந்து எலமெண்ட் இருக்குது, ஹைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, கார்பன் இருக்குது, சல்ஃபர் இருக்குது. ஸோ இதனுடைய சிம்பிள் என்ன, ஸோ ஹைட்ரஜன் எப்போவுமே வெறும் ஒரு ஹைட்ரஜன் இருக்காது, ரெண்டு ஹைட்ரஜன் சேர்ந்து தான் நமக்கு ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ H2 இருக்கும், ஓ2 அப்படிங்கிறது வெறுமனே ஒரு ஆக்சிஜன் இருக்காது, ஸோ ரெண்டு ஆக்சிஜன் சேர்ந்து தான் நமக்கு ஆக்சிஜனாக இருக்கும். ஸோ ஓ2, நைட்ரஜன், கார்பன் வந்து ஒரு கார்பன் இருந்தாலே போதும், அது கார்பனாக தான் இருக்கும். ஸோ வந்து சல்ஃபர். ஸோ இதோட அட்டாமிக் வெயிட் என்ன பார்த்திங்க அப்படின்னா, ஹைட்ரஜனோட அட்டாமிக் வெயிட் வந்து 1, ஆக்சிஜனோட அட்டாமிக் வெயிட் வந்து 16. அதாவது இந்த ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஹைட்ரஜனை விட 16 மடங்கு வெயிட் அதிகமாக இருக்கும், நைட்ரஜன் பார்த்திங்க அப்படின்னா 14, கார்பனுக்கு பார்த்திங்க அப்படின்னா 12, சல்ஃபருக்கு பார்த்திங்கன்னா 32.
ஸோ இந்த அட்டாமிக் வெயிட்டில் நான் எங்கே எடுத்தேன் பார்த்தீங்க அப்படின்னா பீரியாடிக் டேபிள் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பீரியாடிக் டேபிளில் உங்களுக்கு இந்த எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாலிகுலர் வெயிட் அப்படிங்கிறது இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட வந்துட்டு ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது, ஒரு ஹைட்ரஜனோட வெயிட் வந்து ஒன்று, அப்போது ரெண்டு ஹைட்ரஜனோட வெயிட் என்ன, ரெண்டு, ஓகேவா. ஸோ இதை கிராமுக்கு மாற்றிக்கலாம் நீங்கள் வேணும்னா. ஸோ 1 gram 2 gram அப்படிங்கிறது நீங்கள் கிராமிக்கு, இதை வந்து கிராமுக்கு மாற்றிங்க அப்படின்னா கிராமிக் மாலிகுலர் வெயிட் அப்படி நம்ம சொல்லுவோம். இப்போ உங்ககிட்ட ஒரு ஆக்சிஜனோட வெயிட் வந்து 16, அப்போ ரெண்டு ஆக்சிஜனோட வெயிட் என்ன எவ்வளோ, 32, ஓகேவா. ஸோ ஒரு நைட்ரஜனோட வெயிட் வந்து 14, இங்கே நமக்கு ரெண்டு நைட்ரஜன் இருக்குது, அப்போ ரெண்டு நைட்ரஜனோட வெயிட் எவ்வளோ, 28. இப்போ இங்கே ஒன்று இருக்கனால 12. ஸோ இங்கே சல்ஃபர் ஒன்று இருக்கிறனால நமக்கு 32. அடுத்து வந்து காம்பவுண்ட். இப்போது வாட்டர் இல்லைனா ஸ்டீம் எடுத்துருவோம், அதனுடைய இது என்ன, H2O, கார்பன் டை ஆக்சைடு CO2, சல்ஃபர் டை ஆக்சைடுக்கு வந்து ஃபார்முலா வந்து SO2, கார்பன் மோனாக்சைடுக்கு கார்பன் CO அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கு நமக்கு அட்டாமிக் வெயிட் கிடையாது. ஸோ இது எல்லாமே மாலிகுலர் தான், அப்போ இதுக்கு வந்து மாலிகுலர் வெயிட் தான் இருக்கும். ஸோ இதுக்கு மாலிகுலர் வெயிட் எப்படி கண்டுபிடிக்கிது அப்படின்னா, இப்போ நமக்கு தெரியும் இல்லையா ஒரு ஹைட்ரஜனோட அட்டாமிக் வெயிட் வந்துட்டு என்ன, 1. ஸோ 1 இதில் நமக்கு ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது, அப்போது 2 × 1 ப்ளஸ் இது ஒரு ஆக்சிஜன், ஒரு ஆக்சிஜனோட மாஸ் அட்டாமிக் வெயிட் எவ்வளோ, 16. அப்போ 1 × 16. ஸோ ரெண்டே பண்ணிங்க அப்படின்னா 2 + 16 = 18. ஸோ 18, ஓகேவா. அதே மாதிரி CO2, CO2 ஒரே ஒரு கார்பன் இருக்குது, அப்போ கார்பனோட வெயிட் எவ்வளோ நமக்கு என்ன, கார்பனோட வெயிட் வந்து அட்டாமிக் வெயிட் வந்து 12 ப்ளஸ் நமக்கு 2 ஆக்சிஜனுக்கு, அப்புறம் 2 × 16. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு 44 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சல்ஃபர் வந்து ஒரு சல்ஃபர் இருக்குது, அப்போ ஒரு சல்ஃபர் இன்ட்டு இதனுடைய அட்டாமிக் வெயிட் வந்து 32 ப்ளஸ் நமக்கு 2 ஆக்சிஜன், அப்போ 2 × 16. ஸோ இதில் நீங்கள் கம்பைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 64 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு கார்பன் இருக்குது, ஒரு கார்பனோட அட்டாமிக் வெயிட் வந்து 12, ஒரு ஆக்சிஜனோட அட்டாமிக் வெயிட் 16. ஸோ 2 + பண்ணிங்க அப்படின்னா 28 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும் ஒரு மாலிகுலர் வெயிட் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு அட்டாமிக் வெயிட் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது. ஸோ வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு மெயின் வீடியோக்கு போகலாம். ஸோ இப்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, 1 kg of ஃபியூலை எரிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ மாஸ் ஆஃப் ஏர் வேணும் அப்படிங்கிறத பற்றி கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, 1 kg ஆஃப் ஃபியூலை நீங்கள் எரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும், எவ்வளோ ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி இந்த ரெண்டு விஷயங்களை பற்றி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு விஷயத்தை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஸ்டாய்ச்சோமேட்டிக் ஏர் ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எக்ஸாக்ட் அமௌண்ட் ஆஃப் ஏர் ரெக்யூர்ட் ஃபார் கம்ப்ளீட் கம்பஷன். ஸோ கம்ப்ளீட் கம்பஷனுக்கு எக்ஸாக்டாக எனக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏர் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதுதான் வந்து ஸ்டாய்ச்சோமேட்டிக் ஏர் ரெக்யூர்மெண்ட். அதே மாதிரி ஒரு கலோரிஃபிக் வேல்யூனா என்ன அப்படின்னா, கலோரிக் வேல்யூ அப்போ சப்ஸ்டன்ஸ் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரிலீஸ்ட் டூரிங் கம்ப்ளீட் கம்பஷன் ஆஃப் யூனிட் ஆஃப் மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அதாவது 1 kg ஆஃப் ஃபியூலை எரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது வந்து கலோரிஃபிக் வேல்யூ. அதே வந்து 1 kg ஆஃப் ஃபியூலை வந்து எரிக்க உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏர் தேவைப்படும் அப்படின்னா அது வந்து ஸ்டாய்ச்சோமேட்ரிக் ஏர் ரெக்யர்மெண்ட், ஓகேவா. ஸோ இது ரெண்டு உங்களுக்கு புரிஞ்சா. ஸோ இப்போது இந்த கலோரிஃபிக் வேல்யூவை வந்து பார்ப்போம், ஃபஸ்ட் பார்த்துருவோம். இப்போது உங்களுக்கு ரெண்டு ஹைட்ரஜன் மாலிகுலும் ஒரு ஆக்சிஜன் மாலிகுலும் சேர்ந்தால் தான் உங்களுக்கு ஸ்டீம் H2O அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா. அப்போது 1 kg of ஹைட்ரஜனை நீங்கள் எரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும், 144 MJ, ஓகேவா. ஸோ எம்ஜே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மெகா ஜூல்ஸ் எனர்ஜி ப்ரொடியூஸ். அதே வந்துட்டு உங்களுக்கு ஒரு கேஜி ஆஃப் கார்பனை நீங்கள் வந்து ஆக்சிஜனோட கம்பைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா 33.7 MJ ஆஃப் ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். அதே வந்துட்டு 1 kg of sulfur நீங்கள் ஆக்சிஜனோட கம்பைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 9.3 MJ ஆஃப் ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும், ஓகேவா. ஸோ இதுதான் வந்துட்டு கலோரிஃபிக் வேல்யூ அப்படிங்கிறது. இப்போ நம்ம வந்து கலோரிஃபிக் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ 1 kg ஆஃப் ஹைட்ரஜனை நமக்கு வந்து ஆக்சிஜனோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, 1 kg ஆஃப் ஹைட்ரஜனை 1 kg ஆஃப் ஹைட்ரஜன் இருக்க உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் தேவை அப்படிங்கிறத பற்றி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம் இல்லையா, ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏர் தேவை அப்படின்னா 100/23 × அமௌண்ட் ஆஃப் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் ரெக்யர்ட் அப்படிங்கிற படிச்சோம் இல்லையா. ஸோ இந்த மாஸ் ரெக்யர்டை எப்படி கண்டுபிடிக்கிது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போது உங்களுக்கு வந்து ஹைட்ரஜன்
ஜீரோ வராது. ஸோ ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு H2O அப்படிங்கிற ஒரு ஸ்டீம் இல்லைன்னா வாட்டர் கிடைக்கும். அப்போது ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டமையும் ஒரு ஆக்சிஜன் ஆட்டமையும் நீங்கள் கம்பைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு H2O மாலிக்குள், அதாவது ரெண்டு H2O மாலிக்குள் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபார்முலா, உங்களுக்கு வாட்டரோட ஃபார்முலா. இப்போது நமக்கு என்ன ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கா, அப்போது 2 × 2 ஹைட்ரஜன் மாலிக்குல் இருக்குது. ஸோ 2 × இங்கே வந்து 2 ஹைட்ரஜன் எலமெண்ட் இருக்குது, அப்போது 2 × 1. ஓகேவா? ஸோ ப்ளஸ் 2 ஆக்சிஜன் எலமெண்ட் இருக்குது, அப்போது 2 × 16. ஸோ ஆக்சிஜனோட அட்டாமிக் வெயிட் வந்து 16. நம்ம மாலிக்குல் வெயிட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ நம்ம ஈக்குவல் டு நமக்கு 36. ஓகேவா? இப்போது இது ரெண்டையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 4 kg ஆஃப் H2 கிடைக்கும். ஸோ 32 kg ஆஃப் ஆக்சிஜன் கிடைக்கும், 36 kg ஆஃப் H2O கிடைக்கும். இப்போது இதில் வந்து 4 டிவைட் பண்ணுங்க எல்லாத்தையும். ஸோ 1 கிடைக்கும். ஸோ இதை 4 டிவைட் பண்ண 8 கிடைக்கும். ஸோ இதை 4 டிவைட் பண்ணிங்கன்னா 9 கிடைக்கும். அப்போது இதுதான் உங்களுக்கு இப்போ ஃபைனலாக என்ன கிடைச்சிருக்கு, சொல்யூஷன் என்ன கிடச்சிருக்கு, இது கிடச்சிருக்கு. அப்போது இதில் என்ன தெரியுது, இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, 1 kg ஆஃப் ஹைட்ரஜன், 1 kg ஆஃப் ஹைட்ரஜனை நீங்கள் எரிக்கிறதுக்கு உங்களுக்கு 8 kg ஆஃப் ஆக்சிஜன் தேவை. ஸோ ஆக்சிஜன் தேவை, கம்ப்ளீட்டாக எரிக்க ஆக்சிஜன் தேவை. அப்படி எரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் கிடைக்கும், 9 kg ஆஃப் வாட்டர் கிடைக்கும், இல்லைனா ஸ்டீம் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. ஸோ உங்களுக்கு புரிய இப்போ புரிஞ்சா? ஸோ 1 kg ஆஃப் ஹைட்ரஜனை எரிக்கிறதுக்கு உங்களுக்கு 8 kg ஆஃப் ஆக்சிஜன் தேவை. ஸோ அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக எரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 9 kg ஆஃப் என்ன கிடைக்கும், ஸ்டீம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி இப்போது கார்பன் டை ஆக்சைடுக்கு பார்ப்போம். ஸோ இப்போது உங்களுக்கு ஒரு கார்பன் ஆக்சிஜன் ரெண்டையும் நீங்கள் கம்பைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குமா? ஸோ கார்பனோட அட்டாமிக் வெயிட் என்ன, 12. ஸோ ஒரு கார்பன் இருக்கிறனால 1 × 12 ப்ளஸ் 2 ஆக்சிஜன் எலமெண்ட் இருக்குது. ஸோ 2 × 16. ஸோ கிடைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 44 கிடைக்கும். ஸோ 12 kg ஆஃப் கார்பன் ப்ளஸ் 32 kg ஆஃப் ஆக்சிஜன் ப்ளஸ் ஈக்குவல் டு 44 kg ஆஃப் CO2. இப்போது இதில் வந்து 12 டிவைட் பண்ணுங்கள். ஸோ 12 டிவைட் பண்ணால் 1 கிடைக்கும். ஸோ இதை 12 டிவைட் பண்ணிங்க 2 × 2/3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் 12 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 × 2/3 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாமே, 32 இருக்குது. ஸோ எப்படி இந்த இது வந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். 12, ஓகேவா? ஸோ 2 × 12 = 24. ஸோ ரிமைண்டர் வந்துட்டு உங்களுக்கு 6, 8 இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதலாம், 2 × 8/12 அப்படின்னு எழுதலாமா? ஸோ இது ரெண்டையும் நம்ம 4 டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 2/3 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 2 × 2/3 இப்படி மாதிரி தான் நம்ம கேள்விருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போது இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, 1 kg ஆஃப் கார்பனை உங்களுக்கு எரிக்கிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏர் தேவைப்படும், 1 kg ஆஃப் கார்பனை எரிக்கிறதுக்கு உங்களுக்கு 2 × 2/3 kg ஆஃப் ஆக்சிஜன் தேவைப்படும். ஸோ இப்படி நீங்கள் எரிச்சி கம்ப்ளீட்டாக அதை பேர்ன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் CO2 ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா 3 × 2/3 ஆஃப் kg ஆஃப் உங்களுக்கு CO2 ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்பன் வந்து ஒரு கார்பன் தான் இருக்குது, அதாவது 1 kg ஆஃப் கார்பன் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? சப்போஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து கார்பனை எரிக்கிறதுக்கு சஃபிஷியன்டான உங்களுக்கு ஆக்சிஜன் பார்த்தல, அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 கார்பன் நம்ம வந்து மேலே என்ன பார்த்தோம், ஒரு கார்பன் எரிக்க நமக்கு ஒரு ஆக்சிஜன் தேவைப்படுச்சு. ஸோ வந்து கிடச்சி அப்படின்னா நமக்கு CO2 கிடச்சிச்சு இல்லையா? இங்கே வந்து நமக்கு 2 கார்பன் இருக்குது, ஆனால் நமக்கு சேம் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் தான் கொடுக்குறோம். குடித்தோம் அப்படின்னா கம்மியான அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் தான் கொடுக்குறோம். அப்போ நமக்கு என்ன என்ன ப்ரொடியூஸ் ஆகும், கார்பன் மோனாக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுமா? ஸோ இப்போ பாருங்கள், ஸோ 2 × 12 ரெண்டு கார்பன் யூஸ் பண்ணுறதுனால 2 × 16 2 × 20 இப்போ பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 56 கிடைக்கும். ஸோ 24, 32, 56 கிடைக்கும். அப்போ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, 1 kg ஆஃப் கார்பனுக்கு நமக்கு CO2 ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ kg ஆஃப் ஆக்சிஜன் தேவைப்படுச்சு, 2 × 2/3 kg ஆஃப் ஆக்சிஜன் தேவைப்படுச்சு. ஆனால் நம்ம இங்கே என்ன கொடுக்குறோம், 1 × 1/3 kg ஆஃப் ஆக்சிஜன் தான் கொடுக்குறோம். அப்படி கம்மியான அமௌண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ என்ன ப்ரொடியூஸ் ஆகும், கார்பன் மோனாக்சைடு ப்ரொடியூஸ் ஆகிடும். அப்போ இந்த கார்பன் மோனாக்சைடுக்கு ஸோ நம்ம கார்பன் டை ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ நமக்கு எவ்வளோ ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆச்சு, 33.7 MJ/kg. 1 kg ஆஃப் கார்பன் எரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 33.7 MJ தான் இருக்குது. ஆனால் நம்ம கம்மியான அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜனை வச்சு நம்ம வந்து பேர்ன் பண்ணுறதுனால நமக்கு கார்பன் மோனாக்சைடு இருக்குது. அப்போது நமக்கு எவ்வளோ எவ்வளோ மெகா ஜூல்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா டிவைடட் பை 3. ஸோ 1.12. ஸோ 1.12 MJ ஆஃப் ஹீட் எனர்ஜி தான் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். அப்போது ஹீட் எனர்ஜி கம்மியாக இருப்பாருங்க, கம்மியான அமௌண்ட் ஆஃப் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இதனுடைய ஹீட் எனர்ஜி கம்மியாகும். அப்போது என்ஜினோட எஃபிஷியன்சி நம்ம கம்மியாகும் இல்லையா? அப்போது நம்ம கரெக்டான அமௌண்ட் ஆஃப் கார்பனுக்கு கரெக்டான அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும். இல்லை அப்படின்னா நம்ம கார்பன் மோனாக்சைடு ப்ரொடியூஸ் ஆகிட்டு நமக்கு ஹீட் எனர்ஜி கம்மியாக தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஹீட் எனர்ஜி கம்மியாகச்சு அப்படின்னா உங்களுடைய இன்ஜினோட எஃபிஷியன்சி கம்மியாகும், உங்களுடைய பவர் கம்மியாகும்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து சல்ஃபர். சல்ஃபர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சல்ஃபர் ப்ளஸ் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி நமக்கு சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து கிடைக்கும். ஸோ ஒரு சல்ஃபர் அப்படிங்கனா 1 × 32, ஸோ 2 × 16, ஸோ ஆக்சிஜனால் ஸோ 64. அப்போ நமக்கு 32 kg ஆஃப் சல்ஃபர் ப்ளஸ் 32 kg ஆஃப் ஆக்சிஜன் தேவைப்படுச்சு அப்படின்னா ரெண்டையும் கம்பைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 64 kg ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு கிடைக்கும். ஸோ இதை வந்து நமக்கு 32 நம்ம டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 32 1 32 1 கிடைக்கும். ஸோ வந்து 2 கிடைக்கும். அப்போது இது என்ன சொல்ல வருது அப்படின்னா 1 kg ஆஃப் சல்ஃபரை உங்களுக்கு எரிக்கிறதுக்கு உங்களுக்கு 1 kg ஆஃப் ஆக்சிஜனே போதும். ஓகேவா? நம்ம ஹைட்ரஜனுக்கு 1 kg ஆஃப் ஹைட்ரஜனுக்கு நமக்கு 8 kg ஆஃப் ஹைட்ரஜன் தேவைப்படுச்சு. ஆனால் இங்கே சல்ஃபருக்கு 1 kg ஆஃப் சல்ஃபரை எரிக்கிறதுக்கு உங்களுக்கு 1 kg ஆஃப் ஆக்சிஜனே போதும். ஸோ ஏச்சிங் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகும்? 2 kg ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ தான் மெயின் திங்க் வரப்போகிறோம். இப்போ தான் நம்ம வந்து ஃபார்முலாவை வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ கலர் இஃப் வேல்யூ கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, ஏர் ஆக்சிஜன் ரெக்கார்டு தேவையான இதை கண்டுபிடிக்க எவ்வளோ ஃபார்முலாங்கிறத பற்றி இப்போ ஃபார்முலாவுக்கு நம்ம வரலாம். ஸோ இப்போது சரி, இப்போ நம்ம கிட்டே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டேங்க் இருக்குது. இந்த டேங்கில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபியூல் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த ஃபியூல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஸோ இதில் வந்து கார்பன் இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும், நம்ம சல்ஃபர் இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து என்ன கம்பஸ்டபிள் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ இதெல்லாம் இருக்கும். இப்போது இதில் உள்ள ஹைட்ரஜன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இதில் வந்து கார்பன் இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும், சல்ஃபர் இருக்கும். இதில் உள்ள ஹைட்ரஜன் என்ன பண்ணும், இந்த ஃபியூல் உள்ள ஹைட்ரஜன் என்ன பண்ணும் அப்படின்னா வெளியில் உள்ள ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகிட்டு 2H2 வாட்டராக கன்வெர்ட் ஆயிடும். எல்லா ஹைட்ரஜன் இல்லை, சம் அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் மட்டும், சம் அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகிட்டு 2H2 அதாவது வாட்டராக கன்வெர்ட் ஆகிடும். இப்படி கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வாட்டர் நமக்கு வந்து ஃபியூலை எரிக்கிற நமக்கு வந்து ஃபியூலை எரிக்கிறது ஹெல்ப் பண்ணுமா? கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணாது. ஓகேவா? ஸோ இது வந்து கம்பஸ்ட் ஆகுமா? கம்பஷன் ஆகாது. எந்த ஒரு ஃபியூலை எரிக்கிறதுக்கும் யூஸ் ஆகாது. எந்த ஒரு ஹீட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணாது. அப்போது இதை வந்து நம்ம வந்து இந்த ஹைட்ரஜன்லேருந்து இந்த ஆக்சிஜனை மட்டும் நம்ம நீக்கிறோம். ஸோ எப்படி அப்படின்னா இப்போ நம்ம ஹைட்ரஜன் 1 kg ஆஃப் ஹைட்ரஜன் எரிக்க நமக்கு 8 kg ஆஃப் ஆக்சிஜன் தேவைப்படுது இல்லையா? இப்போ இங்கே எவ்வளோ அவைலபிள் எரியறதுக்கு இந்த ஹைட்ரஜன் எவ்வளோ அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல் ஹைட்ரஜன், ஸோ இந்த இந்த ஃபியூலில் எவ்வளோ ஹைட்ரஜன் அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் எவ்வளோ கேஜி ஆஃப் ஹைட்ரஜன் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதை வந்துட்டு அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது, இந்த ஃபியூலில் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது அதை வந்து 8 டிவைட் பண்ணி நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஹைட்ரஜன் வந்து நமக்கு எரியறதுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் இந்த ஃபியூலில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு எவ்வளோ ஆக்சிஜன் உள்ளே வந்து என்ட்ரா இருக்குது, இந்த ஃபியூலில் என்ட்ரா இருக்குது அப்படிங்கிறத 8 டிவைட் பண்ணி அதை வந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஹைட்ரஜன் வந்துட்டு இந்த H2O மாறாமல் இருக்குது, மாறாமல் இருக்கிறது நம்ம வந்து மாறாமல் இருக்கிறது இந்த H2O மாறாமல் இருக்கிறது தான் நமக்கு வந்து ஹீட்டு கம்பஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை தான் நம்ம வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அவைலபிள் ஹைட்ரஜன் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ ஹலோரிக் வேல்யூவோட ஃபார்முலாவுக்கு வரும். ஸோ இந்த ஃபியூலில் இந்த ஃபியூலில் பார்த்திங்க அப்படின்னா இது இந்த ஃபியூலில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து 1 kg ஆஃப் இந்த ஃபியூல் எதனால் ஆயிருக்கு அப்படின்னா 1 kg ஆஃப் கார்பன். இந்த ஃபியூல் டோட்டல் ஃபியூல் எதனால் ஆயிருக்கு அப்படின்னா 1 kg ஆஃப் கார்பனால் ஆயிருக்கு, 1 kg ஆஃப் ஹைட்ரஜனால் ஆயிருக்கு, ப்ளஸ் 1 kg ஆஃப் சல்ஃபரால் ஆயிருக்கு. அப்போது இதனுடைய இந்த ஃபியூலோட டோட்டல் கலர் வேல்யூ அப்படின்னா என்ன பண்ணணும், 1 kg ஆஃப் ஃபியூலை நீங்கள் கார்பன் எரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 33.7 MJ மெகா ஜூல்ஸ் கிடைக்குமா பர் கேஜிக்கு. அதே மாதிரி ஹைட்ரஜனுக்கு 144 மெகா ஜூல்ஸ் ஆஃப் ஒரு கேஜி ஆஃப் ஹைட்ரஜன் எரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 144 மெகா ஜூல்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி கிடைக்கும். ஆனால் இவங்க என்ன இருக்குது, சிலது வந்து என்ன பண்ணியிருக்கு ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகிட்டு சிலது வந்துட்டு H2O மாறிச்சு இல்லையா. ஸோ அதை வந்து இங்கேருந்து எடுத்துடணும். ஸோ எவ்வளோ ஹைட்ரஜன் நமக்கு தேவைப்படும், அந்த ஹைட்ரஜன் எவ்வளோ ஹைட்ரஜன் வந்து கம்பஷனுக்கு தேவைப்படும் அது மட்டும் அவங்க தேவைன்னா போதும். ஸோ அவைலபிள் ஹைட்ரஜனை வந்து மல்டிபிள் பண்ணிடணும். ப்ளஸ் வந்துட்டு 1 kg ஆஃப் சல்ஃபரை நீங்கள் எரிச்சிங்க அப்படின்னா எவ்வளோ மெகா ஜூல்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி கிடைக்கும், ஸோ 9.3. இப்போ அதே மாதிரி ஆக்சிஜன் ரெக்கார்டு. ஸோ 1 kg ஆஃப் ஹைட்ரஜன் ஒரு கேஜி ஆஃப் கார்பனை எரிக்க உங்களுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவை, எவ்வளோ ஆக்சிஜன் தேவை, 2 × 2/3 ஆஃப் கேஜி ஆஃப் ஆக்சிஜன் தேவை. அதே மாதிரி இந்த ஹைட்ரஜனை 1 kg ஆஃப் ஹைட்ரஜன் உங்களுக்கு எரிக்க எவ்வளோ கேஜி ஆஃப் ஆக்சிஜன் தேவை, 8 kg. ஸோ 8 × H2 − O2 / 8 ப்ளஸ் என்ன, 1 kg ஆஃப் சல்ஃபர் எரிக்க உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் தேவை, 1 kg ஆஃப் ஆக்சிஜன் தேவை. ஸோ இதை நம்ம வந்து பச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா
இப்போ நம்ம வந்து முன்னாடி பார்த்த மாதிரி, முன்னாடி நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம், உங்களுக்கு மினிமம் 1 kg ஆஃப் ஃபியூலை எரிக்கிறதுக்கு மினிமமாக எவ்வளோ ஏர் தேவைப்படும் அப்படிங்கிறது நம்ம ஸ்டாய்ச்சோமெட்ரிக் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது வேணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் வேணும் அப்படிங்கிறத 100/23 மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மினிமம் ஏர் ரெக்யர்மெண்ட் கிடச்சிடும். அப்போது 100/23 ஆக்சிஜன் ரெக்யர்ட் என்ன, எந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவா, இந்த ஃபார்முலா நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஸ்டாய்ச்சோமெட்ரிக் ரேஷியோ அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிடும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் மூலயமா பார்க்கலாம். இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு ஃபியூல் ஆயில் இருக்குது. ஸோ இந்த ஃபியூல் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபியூல் ஆயிலில் ஒரு 76% கார்பனால் ஆயிருக்கு, 11% ஹைட்ரஜனால் ஆயிருக்கு, ஒரு 10% வந்து சல்ஃபரால் ஆயிருக்கு, 2% ஆக்சிஜன் வந்து இது இந்த ஃபியூல் ஆயிலில் மிக்ஸ் ஆகிருக்கு, 1% இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ எக்ஸஸ் இம்ப்யூரிட்டிஸ் ஸோ ஏதோ ஒன்று இருக்குது, ஸோ மட் ஏதோ ஒன்று இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ நமக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு இதெல்லாம் நமக்கு தெரியுது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஃபியூலோட ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்கும். இந்த ஃபியூல் வந்து 76% கார்பனால் இருக்கும், ஹைட்ரஜன் வந்துட்டு ஒரு 16% இருக்கும், சல்ஃபர் வந்து ஒரு 10% இருக்கும், ஆக்சிஜன் வந்து ஒரு 2% இருக்கும் அப்படிங்கிற இதெல்லாம் நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா, ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஏர் தேவைப்படும் அப்படின்னு நமக்கு இன்ஜினுக்கு தேவைப்படும். ஓகேவா, இந்த ஃபியூல் ஏல எரிக்கே நமக்கு எவ்வளோ ஏர் தேவைப்படும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா தான் நமக்கு என்ன பண்ண முடியும், ஒரு டர்போ சார்ஜர் யூஸ் பண்ணி நமக்கு வந்து டர்போ சார்ஜர் மேட்சிங்லாம் பண்ண முடியும். ஸோ மேட்சிங் டர்போ சார்ஜர் மேட்சிங்லாம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி நமக்கு எவ்வளோ ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இது ரெண்டு நம்ம வந்து இதை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவைலபிள் ஹைட்ரஜன் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான், நம்ம முன்னாடி என்ன பண்ண எவ்வளோ ஹைட்ரஜன் வந்து நமக்கு எரியறதுக்கு யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போது நமக்கு எவ்வளோ இதில் ஹைட்ரஜன் இருக்குது, நமக்கு 0.011 kg. ஸோ 11% அப்போ 11/100. ஓகேவா, ஸோ 11/100, ஸோ 2 divide பண்ணோம்னா நமக்கு 0.11 kg கிடைக்கும். ஓகேவா, ஸோ 0.11 kg ஆஃப் ஹைட்ரஜன் இருக்குது டோட்டலாக. ஸோ இதில் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது, 0.02 divide by 100. ஸோ டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 0.02 கிடைக்குமா. ஸோ 0.02 divide by 8. ஸோ ரெண்டையும் நீங்கள் வந்துட்டு மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 0.1075 kg தான் உங்களுக்கு இருக்கும் ஹைட்ரஜன். ஸோ வந்து ரிமைனிங்லாம் ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகிட்டு H2O மாறிடுச்சு. ஸோ 0.11 kg உங்களுக்கு இந்த 0.1075 kg தான் உங்களுக்கு கம்பஷனுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. மீதி உள்ளதுலாம் உங்களுக்கு ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகிட்டு உங்களுக்கு H2O மாறிச்சு. ஸோ அதெல்லாம் வந்து கம்பஷனுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஓகேவா, ஸோ அவைலபிள் ஹைட்ரஜன் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, இப்போது நம்ம அடுத்து வந்து 76% கார்பன் இருக்கா, அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 0.76 kg ஆஃப் கார்பனை எரிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ ஹீட் எனர்ஜி தேவை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். அப்போது 1 kg ஆஃப் கார்பனை எரித்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ எனக்கு ஹீட் எனர்ஜி கிடைக்கும், 33.7 MJ கிடைக்குமா. அப்போது 0.7 kg ஆஃப் கார்பனை எரிச்சிங்க அப்படின்னா × 33.7 மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 25.6 MJ கிடைக்கும். அதே வந்துட்டு உங்களுக்கு 1 kg ஆஃப் சல்ஃபர் எரிக்கிறதுக்கு உங்களுக்கு 9.3 MJ தேவைப்படுது. ஆனால் இங்கே எவ்வளோ சல்ஃபர் இருக்குது, 10% இருக்குது. அப்போது 0.1 kg. ஓகேவா, 0.1 kg ஆஃப் சல்ஃபர் எரிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ மெகா ஜூஸ் ஆஃப் எனர்ஜி தேவைப்படும், சரி எவ்வளோ எரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும், 0.93 MJ. அதே மாதிரி ஹைட்ரஜன் 1 kg ஆஃப் ஹைட்ரஜனை உங்களுக்கு கம்பஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 144 MJ ஆஃப் ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ இங்கே நமக்கு எவ்வளோ ஹைட்ரஜன் அவைலபிளாக இருக்குது, 0.1075. ஸோ × 144, ஸோ மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 15.48 MJ ஆஃப் ஹீட் எனர்ஜி உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். அப்போது உங்களுக்கு இப்போது இந்த ஃபியூலை எரிச்சிங்க அப்படின்னா, இந்த ஹோல் ஃபியூலை எரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறத இதை மூணையும் ப்ளஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ மூணையும் நீங்கள் ப்ளஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து கார்பனால் ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட் எனர்ஜி, இது சல்ஃபரால் ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட் எனர்ஜி, இது வந்து ஹைட்ரஜனால் ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட் எனர்ஜி. ஸோ இது மூணையும் நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா 42.01 MJ/kg. ஸோ 1 kg ஆஃப் இந்த ஃபியூல் ஆயில், அந்த ஃபியூல் ஆயில் இப்போ இதில் வந்துட்டு ஒரு 20 kg ஃபியூல் ஆயில் இருக்குன்னு வச்சுருப்போமே, 20 kg ஃபியூல் ஆயில் இருக்குது அப்படின்னா 1 kg ஆஃப் ஃபியூல் ஆயில் எரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 42.01 MJ கிடைக்கும். அதே 20 × 40.01, ஸோ ரெண்டே மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இது கிடச்சிடும் இல்லையா, எவ்வளோ இவ்வளோ ஃபியூல் எரிச்சோம் அப்படின்னா நமக்கு இவ்வளோ ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபியூலோட கலோரிஃபிக் வேல்யூ, கலோரிஃபிக் வேல்யூ, இதை வந்து கலோரிஃபிக் வேல்யூ. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து கலோரிஃபிக் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆக்சிஜன் ரெக்யர்மெண்ட்டை இப்போ ஸ்டாய்ச்சோமெட்ரிக் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கிது அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ கலோரிஃபிக் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போது உங்களுக்கு ஆக்சிஜன், இப்போது உங்களுக்கு 0.7 kg ஆஃப்
கேஜி கார்பன் இருக்கா. ஸோ இந்த கார்பனை எரிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவைப்படும் அப்படின்னா, உங்களுக்கு 1 kg ஆஃப் கார்பனை எரிக்கிறதுக்கு உங்களுக்கு 2 × 2/3 kg ஆஃப் ஆக்சிஜன் தேவைப்படுச்சு இல்லையா. அப்போது 0.76 kg ஆஃப் கார்பனை எரிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும், 0.76 × 2 × 2/3 kg சீக்வல் டு 2.027 kg ஆஃப் ஆக்சிஜன் தேவைப்படும், 0.76 kg ஆஃப் கார்பனை எரிக்கிறதுக்கு. அதே மாதிரி சல்ஃபர் கண்டுபிடிக்கணும், சல்ஃபருக்கு 1 kg ஆஃப் சல்ஃபர் எரிக்க உங்களுக்கு 1 kg ஆஃப் ஆக்சிஜனே போதும். அப்போது 0.1 kg ஆஃப் சல்ஃபர் எரிக்கிறதுக்கு × 1, ஸோ 0.1 kg ஆஃப் ஆக்சிஜன், அதாவது 0.1 kg ஆஃப் சல்ஃபரை எரிக்கிறதுக்கு 0.1 kg ஆஃப் ஆக்சிஜனே போதும். அடுத்து ஆக்சிஜன் ரெக்கர், ஸோ ஆக்சிஜன் அடுத்து என்ன, ஹைட்ரஜன், 1 kg ஆஃப் ஹைட்ரஜன் எரிக்கிறதுக்கு உங்களுக்கு 8 kg ஆஃப் ஆக்சிஜன் தேவைப்படுச்சு இல்லையா. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு 0.1075 kg ஆஃப் ஹைட்ரஜன் எரிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவைப்படும் அப்படின்னா 0.86 kg ஆஃப் ஆக்சிஜன் தேவைப்படும். இப்போ நமக்கு இது எல்லாத்தையும் நம்ம கூட்டிடலாம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து கூட்ட போகிறோம், இது மூணு நம்ம கூட்டினோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் ஆக்சிஜன் ரெக்யூர்மெண்ட் கிடைச்சோம். அப்போ 2.98 kg ஆஃப் ஆக்சிஜன் தேவைப்படும் ஓகேவா. ஸோ இந்த 1 kg ஆஃப் ஃபியூலை எரிக்கிறதுக்கு ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு ஸ்டாய்ச்சோமெட்ரிக் ரேஷியோ வேணும் அப்படின்னா 100/23 நம்ம மல்டிபை பண்ணணும் இல்லையா. ஸோ மல்டிபை பண்ணிங்க அப்படின்னா 12.9 kg ஆஃப் ஏர் பர் kg ஆஃப் ஃபியூ, அதாவது இப்போ நம்ம கிடச்சி பாருங்க, இப்போது இந்த 12.9 தான் நமக்கு ஸ்டாய்ச்சோமெட்ரிக் ரேஷியோ. அதாவது இந்த இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஃபியூல் இருக்கு இல்லையா, 1 kg ஆஃப் ஃபியூலை எரிக்கிறதுக்கு உங்களுக்கு 12.9 kg ஆஃப் ஏர் தேவைப்படுது அப்படிங்கிறத இந்த ஸ்டாய்ச்சோமேட்டிக் ரேஷியோ சொல்லிடும். அதே வந்து நம்ம வந்து டர்போஜெட்டில் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ 1 kg ஆஃப் ஃபியூல் எரிக்கிறதுக்கு நமக்கு 14, நம்ம ஹெவி ஃபியூல் ஆயில் யூஸ் பண்ணிப்போம் இல்லையா. ஸோ அப்போது 1 kg ஆஃப் ஃபியூல் இருக்கிறது நமக்கு 14 kg ஆஃப் ஏர் தேவைப்படுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இதுதான் வந்து மினிமம் ஏர் ரெக்யர்மெண்ட், மினிமம் ஏர் ரெக்யர்மெண்ட். இது நீங்கள் வந்து நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் இன்ஜின்னால உங்களால் பூர்த்தி செய்ய முடியுமா அப்படின் கேட்டால் கண்டிப்பாக முடியாதான். ஆனால் அதே டர்போ சார்ஜில் நம்மளால் பண்ண முடியும். ஸோ டர்போ சார்ஜில் நம்ம ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம இந்த ஏர் மாஸ் ஆஃப் ஏரை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டர்போ சார்ஜில் பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பேன், ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் நமக்கு இந்த ஸ்டாய்ச்சோமெட்ரிக் ரேஷியோ அப்படிங்கிற இந்த ஃபியூலுக்கு அனுப்பிவிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஃபியூல் ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வந்து பெட்ரோலாக இருக்கட்டும் டீசலாக இருக்கட்டும், ஸோ வந்துட்டு எந்த ஒரு ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பெட்ரோலில் எவ்வளோ கார்பன் இருக்குது, ஸோ எவ்வளோ கார்பன் இருக்குது, எவ்வளோ வந்து சல்ஃபர் இருக்குது, எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே அதுக்கு நம்ம வந்து மாலிகுலர் வெயிட் கண்டுபிடிச்சிட்டு, அது மாலிகுலர் வெயிட் கண்டுபிடிச்சிட்டு ஈஸியாக நம்ம இந்த ஏர் ரெக்யர்மெண்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான் காய்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ்.